தின்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லாத்தையும் தின்னுறா. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறா. இவ்வளவு பீஸ் இருக்கு, ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டுப் போ. அந்த கண்டா குடிக்க போற. மொத்தகரையும் காலி பண்ணிட்டியே. இந்த பசியில வந்து ரெண்டு பீஸ் சாப்பிட்டு எப்படி அசிங்கப்படுத்த. இப்ப எதுக்கு நான் அழுதுட்டு இருக்கேன்? தேவல விடு. நான் என்ன கேட்டேன்? நம்ம வந்து அப்படி பேசுவாங்கல்ல, நம்ம வந்து அப்படி பேசுவாங்கல்ல. தின்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாத்தையும் தின்னுறா. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி தின்னுட்டு போயிடுறா. இன்னைக்கு பத்து பல்லு வர வளைக்கிட்ட பசிக்குது. ரவை தான் இருக்கு. சிக்கன் குழம்பு என்ன பசி? வீட்டுல பசிக்குதுப்பா, அது மழை பெஞ்சா ரொம்ப பசிக்குது. Five minutes later. என்னடா நடக்குது இங்க? நான் மேல வந்துட்டேன்டா. ஓ நோ. என்ன பண்ற? சிக்கன் ரொம்ப டேஸ்ட் பார்த்தா அப்படியே செஞ்சிருக்கேன். டேஸ்ட் பாக்குறியா? சாப்பிடும்போது என்ன பண்ணுவ? பாங். சாப்பிடும்போது என்ன பண்ணுவனா? எல்லாமே நீயே சாப்பிட்டா சாப்பிடும்போது பசங்களுக்கு உப்பு இருக்கான் பார்த்தண்டி. உப்பு இருக்கான் சொல்லிட்டு மொத்த கறியும் காலி பண்ணிட்டியே. மொத்த கறியும் காலி பண்ணிட்டியே. கறி என்ன கறி? ரெண்டு பீஸ் தான் சாப்பிட்டேன். எதை? போயிட்டு வரதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் அப்படி? பசிச்சுதுரி, நீ வரதுக்கு லேட் ஆகும். சரி வந்தா சாப்பிடலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து நினைச்சுனா. சரி இப்படி டேஸ்ட் மட்டும் பார்த்தோம் சொல்லிட்டு ஒரே குசண்டி எடுத்தா. அதுவும் இப்பதான் வந்து எடுத்த. நீ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்ட மாதிரி தெரியலையே, ஃபுல்லாவே காலி பண்ணி வச்சிருக்க. நான் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறது? அது என்ன பழக்கம்? அது கிச்சன்ல நின்னு சாப்பிட பழக்கம். அறிவில்ல உனக்கு? அறிவில்ல உனக்கு? வெக்கமா இல்ல உனக்கு? பசிச்ச போட்டு சாப்பிடு. சாப்பாடு தான் வடிச்சிருக்கல, உன்னோட பங்கு தனியா போட்டு போக்காந்து சாப்பிடு. சாப்பிடறேன் வந்து டேஸ்ட் பார்த்த ஒரே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டது தப்பா? நீ சாப்பிட்டு தப்புன்னு சொல்லல, தட்ல போட்டு வச்சு திரும்பி சாப்பிட வேண்டியதானே? அது என்ன கிச்சன்ல நீ சாப்பிடுற? இதுல என்ன பிரச்சனை? ஏன் கிச்சன்ல நீ சாப்பிட மாட்டாங்களா யாருமே? இப்ப சாப்பிடுவ பீஸ் இல்லங்கடா பண்ணுவேன். குழந்தைகளுக்கு எப்படி கொடுப்பேன்? குழந்தைகளுக்கு எப்படி கொடுப்பேன்? நான் இப்படி இப்ப எப்படி தான் நீ தந்திருப்பல அந்த பீஸ் அதன எடுத்து சாப்பிட்டேன்னு நிஞ்சுக்க. யாருக்கு தெரியும் அவ்வளவு பீஸ் உனக்கு தருவனா? அவ்வளவு பீஸ் உனக்கு தருவனா? நான் கிரேவி சாப்பிட்டுக்கறேன் நானே. வரோம் யார் நீ? கிரேவி சாப்பிடுறா? சாப்பிற விஷயத்துல எல்லாம் நான் உன்ன அசிங்கப்படுத்தல. ஓவரா பண்ற. ஏன் நான் சாப்பிட்டா என்ன பிரச்சனை? இந்த பழக்கம் எனக்கு பிடிக்காது. சமையல் கட்டல நின்னு சாப்பிற, அது ஆம்பளைங்க சாப்பிறது அப்படி கழுத்து அடிச்சு கொன்றலாம் போல இருக்கு. எதுக்கு? ஏன் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடணும் நினைக்க மாட்டீங்களா? என்னடி பிரச்சனை இப்ப உனக்கு? ஏன் நான் சாப்பிட்டதுல என்ன உனக்கு தப்பாயிடுச்சு? இப்போ
நான் சாப்பிட்டு நல்லா தானே, நான் சாப்பிட்டு நல்லா தானே உங்களுக்கு எல்லாம் நல்லது. நீ சாப்பிட்டு நல்லா இருந்தா எங்களுக்கு நல்லது, நீ சாப்பிட்டா உனக்கு தான் நல்லது. ஒரு பீசல் கிடையாது, ஒரு இப்பதான் வந்த உள்ள நானு சத்தியமா முன்னாடி வந்து சாப்பிடவே இல்லை. நானு பசிச்சுது, உண்டை வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒரு பழம் மட்டும் தான் இருந்து ஒரு பழம் எடுத்து சாப்பிட்டேன், ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடறேன். பழம் வரதுல சாப்பிட்டிருக்கியா? இதுல வயதுக்காக வச்சிருந்தேன், இது எங்க சாப்பிட்டியா? மாடு திட்டுற மாதிரியே சீங்கப்படுத்துற சாப்பிடுற விஷயத்துல போயிட்டு கேவலப்படுற. ஒண்ணு வைக்க முடியல வீட்டுல, எல்லாத்தையும் அப்படி யானை பொறி சாப்பிடுற மாதிரி ஃபுல்லா யானை கொட்டிக்கிறவ கொட்டிக்கிற. என்ன பேசுறாங்க? நீனா யானையா? வளர்ந்துட்டு இல்ல, ஆள் வளர்ந்துருக்க மூளை இல்ல உனக்கு? குழந்தைங்க வந்து சாப்பிடுவாங்களே, நம்ம ஒய்ஃபுக்கு வச்சுட்டு சாப்பிடுவோம்னு தோணாதா உனக்கு? ஒரு பீஸ் இருக்கா, எல்லாம் கிரேவி மட்டும் தான் இருக்கு. என்ன இப்போ நான் கேக்குறது நின்னுட்டு இருக்க, பதில் சொல்லாம தெரியுமா? என்ன பழக்கம் அது? இதெல்லாம் தப்பான ஹேபிட். இதெல்லாம் உனக்கு பசிச்சுச்சா, தட்டுல சாப்பாடு போட்டு உனக்கு தேவையான பங்கு போட்டு திரும்ப உட்காந்து சாப்பிட்டுருந்தா ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டேன். அதை நான் இங்கே இருக்கிறது சாப்பிட்றது, அங்கே இருக்கிறது சாப்பிட்றது. சரி விடு, நான் சாப்பிட்டது தப்பு தான், மன்னிச்சிரு சரியா? சரி விடு, நான் சாப்பிட்டது தப்பு தான், மன்னிச்சிரு சரியா? நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இந்த பசியில் வந்து ரெண்டு பீஸ் சாப்பிட்டு அசிங்கப்பட்டேன். என்ன சத்தியமா சொல்றது? வீட்டுல சாப்பிடவே மாட்டேன், என்ன மீன் சாப்பிட்டாண்டாயிருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நீ பார்த்த ஐயோ சத்தியமா அப்படி நான் நினைக்கல. அசிங்கப்படுத்திருப்பாங்களா? பாட்டு சாப்பிடுற முள் இருக்கு.
என்னவோ சாப்பாடுக்காக என்னவோ சிக்கனுக்காக இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சே இதெல்லாம் எங்கள் அப்பாக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையா? இதெல்லாம் இதெல்லாம் ஆஃப்டரால் எங்களுக்கு இதெல்லாம் இதை போது நீ பெருசாக பேசுகிற ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டேன், அந்த பழத்தை திண்டியன்னு கேக்குற சாப்பிடுற விஷயத்துல யாரும் அசிங்கப்படுத்தாதீங்க. நீ சாப்பிட்டது பாத்திரம் அசிங்கப்படுத்தாதீங்க. ஆம்பளைங்க நீங்களே சமத்து சாப்பிடுங்க. புரிஞ்சுக்காம போறேன் ரவி.